1956 ஆம் ஆண்டிலிருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறோம். நீங்கள் மற்ற மதங்களை, பௌத்த மதம், இந்து மதம், அதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஆளாக இருந்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கிழக்கு மாவட்டத்துக்குரிய மட்டக்களப்பு என்ற பிரிவில் இருக்கிற காத்தாங்குடி என்ற இடத்துல நிற்கிறேன். காத்தாங்குடி என்றாலே கூடுதலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே முஸ்லீம் சமூக மக்கள் அதிகம் வாழ்ற இடம். இந்த இடத்துல வந்து அல் அக்ஷான்னு ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசல் வந்து கிட்டத்தட்ட பாலஸ்தீன முறைப்படி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிடணும். மேலுமே கூடுதலாக இப்போ கிழக்கு மாவட்டம் வர்றார்கள் இந்த இடத்த பார்க்காம போகிறதே இல்லை. அப்படியான ஒரு இடம் தான் இந்த பள்ளிவாசல். கட்டாயம் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ இதுதான் பார்த்திங்களாண்டா அந்த பள்ளிவாசல். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான முறையில் கிட்டத்தட்ட அந்த தாஜ்மஹாலில் இருக்கிற மாதிரி அந்த கட்டடக்கலைகள் அந்த ஒரு அமைப்பில் தானே இருக்குது. அதோட இதில் போய்களை பாருங்கள். இது வந்து இங்கே வர்றாக்கள் தங்குறதுக்கான ஒரு விடுதி மாதிரி தான் அமைப்பு. இப்போ இதிலேருந்து அப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிவாசலில் இருக்குது. இதில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும். இந்த முன்னக்கே பாருங்கள், இதில் எல்லாமே அந்த மார்பிள் கற்களால் ஆக்கப்பட்ட அந்த ஆட்சி வடிவ இதுகள் தான் இருக்குது. உள்ளே போனோடனே பாருங்கள் அப்படி இருக்குண்டு. பெரிய ஒரு பங்களா மாதிரியே இருக்குது இந்த இடத்த பார்க்கல. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பள்ளிவாசலில் பெரிய சொல்கிற கைட் வரையிலாம். அதுக்கு முதல்ல தொழுக நடக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைட் வந்தோன்னா நாங்கள் இந்த பள்ளிவாசலை பற்றி கெட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ அந்த முஸ்லீம் பெரியவர் வந்து ஓதினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தொழுகிறதுக்காக ஆட்களை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிவினோம். இதுக்கு பிறகு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பள்ளியில் தொழுவினம். அந்த ஒரு காட்சியை நிறைய நாளாக நான் பள்ளிவாசலத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டேன். நான் இன்றைக்கு அதை நிறைவேறப்போகுதுன்ற எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி தொழுவினம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தொழுது கூப்பிட்ட பிறகு இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து அப்படியே பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கணும். இதே கொஞ்சம் மத்தியானம் போல் வந்தோம்னா அந்த ஒரு தொழுகையில் நிறைய பேர் நடந்துட்டு வருகிறோம். ஆனால் இப்போ இதில் அந்த குறிப்பிட்ட ஆகணும் மட்டும்தான் வந்து தொழுதுட்டு போகணும். கைகாலெல்லாம் கழுவி நாங்கள் கிட்டத்தட்ட கோயிலுக்கு போகிற மாதிரி அதில் கைகாலெல்லாம் கழுவிட்டு வந்து தொழுகிறோம் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லோரும் முழுமையாக வந்து கூடியிருந்தோம். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஒன்று இருக்குது. இதில் எப்படி எப்படி ஆகல் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படியான அந்த முறைமைகளை சரியான முறையில் போட்டு காட்டினோம். ஒவ்வொரு ஒரு மந்திரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்தாக்களெல்லாம் தொழுதுட்டு போய் கொண்டிருக்கலாம். இடையில வந்தாக்கள் இருந்து முற்று முழுதாக தொழுதா பிறகு தான் போயிடும் போல இருக்கு இந்த இடத்த விட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசலானது அது பலஸ்தீனில் மக்சூதுல் அக்ஸா என்ற பேரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ற அமைவிடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே டிசைனுக்கு அதே அமைப்புக்கு
எந்த மாற்றமும் இல்லாமல் எந்தெந்த இடத்த எந்தெந்த இருக்கோ அதே இடம் அதே மாதிரி இந்த பள்ளிவாசலை அமைத்து தந்திருக்கின்றார்கள் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள். அது வந்து இந்த பள்ளிவாசலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து துருக்கியிலே இருந்து மற்றது ஈரான், சைனா, சவுதி அரேபியா எல்லா நாடுகளிலும் இருந்து கொண்டு வந்து இந்த பள்ளிவாசலை அமைத்து தந்திருக்கின்றார். இந்த பள்ளிவாசலானது 1956 இதுவரைக்கும் இந்த பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. 1956 இந்த பள்ளிவாசல் தைக்கா பள்ளிவாசலாக இருந்து அதன் பிற்பாடு மர்க்கஸாக இருந்தது. மர்க்கஸ் வேறு இடத்தில் பிற்பாடு இது ஜும்மா பள்ளிவாசலாக்கி இது பெரிய ஜும்மா பள்ளிவாசலாக இருந்தது. இப்போ தற்போது இப்பள்ளிவாசலை 2010 பள்ளிவாசலை உடைத்து 10 சென்றிருக்கின்றது. பள்ளிவாசலை கட்டி முடிப்பதற்கு 2020 2 மாதம் 2 தேதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்பள்ளிவாசலை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். பள்ளிவாசலானது இந்த சுவர்களிலே இருக்கின்ற அந்த டிசைன் வேலைகள் எல்லாம் வந்து ராஜஸ்தானிலே இருந்து வேலையாட்களை கொண்டு வந்து இந்த வேலைகளை இந்த டிசைன் வேலைகளை செய்திருக்கின்றார்கள். அதுவும் மிகவும் காலம் எடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு தூண்களிலே இருக்கின்ற டிசைன்கள் எல்லாம் ராஜஸ்தானிலே இருந்து வரவழைக்கப்பட்ட அந்த டிசைனர்களை கொண்டு தான் இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மார்பிள் வந்து இது வந்து களியினால் செய்யப்பட்ட மார்பிள் வந்து இது ஈரானிலே இருந்து வரவழைக்கப்பட்ட மார்பிள். இது அந்த ஈரானிலே இருந்து அங்கே களியினால் கையினால் செய்யப்பட்ட மிஷினில் ப்ரெஸ் இல்லாமல் கையினால் செய்யப்பட்ட செதுக்கப்பட்ட மார்பிள். இது வந்து இந்த அரபிக்கெல்லாம் வந்து கெலிகிராஃபி அரபிக் கெலிகிராஃபியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இது குர்ஆனிலே இருக்கின்ற வசனங்கள் தான் எல்லா நித்தியிலேயும் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதிலே முஸ்லீம்களின் கலிமா என்று சொல் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமா எழுதப்பட்டிருக்கின்றது. அதை அநேகமாக எல்லாரும் பார்த்தால் டிசைன் என்றான் பார்ப்பார்கள். அதை உத்து நோக்கி பார்த்தால் மாத்திரம்தான் அது அந்த கலிமா முஸ்லீம்களுக்கு கூடுதலாக அது விளங்கும். அதே மாதிரி எல்லா நெத்திகளிலும் இந்த அரபு வசனங்கள் குர்ஆனிலே உள்ள வசனங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றது. குல்லாவது பிரபின் நாஸ் இருக்கின்றது, குல்லாவது பிரபில் ஃபலக் இருக்கின்றது, குல்ஃபு அல்லாஹு அஹத் இருக்கின்றது, அதே போன்று அல்ஹம்து சூரா இருக்கிறது, ஃபாத்திஹா சூரான்னு சொல்கிறது அல்ஹம்து சூரா இருக்கின்றது. அதே போன்று இறைவனின் 99 திருநாமங்கள், அதாவது இறைவனுக்கு அதாவது வந்து 99 திருநாமங்கள் 99 பேர்கள் இருக்கின்றது. அந்த பேர் தான் அந்த சுவரிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு, அந்த அதே இதுதான் இந்த அதிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. மெஹ்ராபை பாருங்கள், மெஹ்ராபும் வந்து அதாவது பலஸ்தீனிலே இருக்கின்ற பள்ளிவாசலில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ மெஹ்ராப் அதே மாதிரி மெஹ்ராப் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன டிசைன் என்ன மாபிள்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி மாபிள்கள் பதிக்கப்பட்டு அந்த மெஹ்ராப் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த லைட் வசதிகள் எல்லாம் வந்து இதெல்லாம் இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட லைட் வசதிகள். இந்த பெரிய லைட் மகா பெரிய லைட் ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த லைட்டுன்ற இடை வந்து 1000 கிலோ ஒரு டன். இந்த லைட் வந்து 1000 கிலோ, இது வந்து ஒரு டன். அதை தூக்கி கொண்டிருக்கின்ற செயின் வந்து 300 கிலோ கொண்ட ஒரு செயின் ஒன்று தூக்கி கொண்டிருக்கின்றது. இதிலே 4000 கிலோவை தொங்க விடக்கூடிய அளவுக்கு அந்த டூம்ஸுக்கு அந்த பெறுமதி இருக்கின்றது. ஆனால் இப்போது 1000 கிலோவை தான் தாங்கி கொண்டு அது இருக்கின்றது. அதே போன்று இந்த பள்ளிவாசல் விசேஷம் ஒன்று, முக்கிய விசேஷம் ஒன்று என்னவென்றால் பவுண்டேஷனில் இருந்து டூம்ஸ் போகும் மட்டிலேயும் இந்த பள்ளிவாசல் தனிக்கிற கொங்கிரீட்டிலானே வாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல். எந்த செங்கல்லோ கருங்கல்லோ எதுவுமே இல்லாமல் தனிக்கிற கொங்கிரீட்னாலே வாக்கப்பட்ட ஒரு பள்ளி வாயில் இருக்குது. இதை தவிர்த்து எத்தனை மாடிகள் இங்கே இருக்குது? இதில் வந்து 2 இருக்குது. மக்சதுல் அக்ஸாவுக்கு வந்து மாடி இல்லை, அதாவது வந்து ஃப்ளட்டும் அதாவது தூம்ஸும் தான். அங்கே இருக்கின்ற பள்ளிவாசல் 8 கொண்ட பள்ளிவாசல், இதுவும் 8 கொண்ட பள்ளிவாசல். அதாவது
அந்த ஒவ்வொரு மூலைக்கும் இடையில் அங்கே 7 ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே 4 ஜன்னல்கள் மாத்திரமே பொருத்தப்பட்டிருக்கின்றது. எங்களோட இடவசதி போதாத நிலையில் 90 பேச்சுக்குள்ளே அமைக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்றபடியால் உயரத்திலே கூட்டி அகலத்திலே குறைச்சி இப்பள்ளிவாசலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலே நாங்கள் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் போய் பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் எப்போ இருந்து விடியல் எப்போல இருந்து ஓப்பன் ஆயிருக்கும்? அதாவது காலையில் 9 மணி தொடக்கம், இரவு 9 மணி வரை பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கும் மக்கள் பார்வைக்காக. எந்த இன மக்களும் வந்து எந்த இன மக்களும் வந்து பள்ளிவாசலை பார்வைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது முதலாவது மாடி. இது முதலாவது மாடி. இந்த மாடியை நாங்கள் இதை தனியாக ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாடியிலே நின்று ஆண்கள் அவர்களுடைய இதுகளை பாவித்து அவர்கள் ஃபோட்டோ எடுப்பதாக இருந்தாலும் இந்த மாடியிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லைட்டை தான் நான் சொன்னேன், 1000 கிலோ வந்து இதை தூக்கி கொண்டிருக்கின்ற செயின் வந்து 300 கிலோ. இதெல்லாம் எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது? இதெல்லாம் சவுதி அரேபியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டது. ஆனால் இந்த இந்த லைட்டிலும் கூட அதிலே பொருத்தப்பட்டிருக்கின்றது கலிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா எழுதப்பட்டிருக்கின்றது. இது தனிக்கிற பிராஸ், அதாவது வந்து செம்பினால் அமைக்கப்பட்ட ஒரு லைட் தான் இது. இதிலிருந்து செண்டாக மாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பிறகு தான் போய் அங்கே மேலே இருக்கிற பகுதிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாடியை நாங்கள் இந்த பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாடி. இதிலேருந்து பார்க்கலாம் இந்த லைட் அண்ட் மேல் அமைப்பை வடிவாப்பாங்க. மேல் அமைப்பை இதில் மேலே நின்றால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னத்தின் மூலமாக கொழுவினீங்க? இது வந்து உயரம் போட்டு உயரத்தில் நின்று தான் இதெல்லாம் வேலை செய்யப்பட்டது. இந்த டூமை பாருங்கள், இந்த டூமில் இருக்கிற டிசைன்களை பாருங்கள். அதாவது வந்து இந்த டிசைன் எல்லாம் வந்து கேரளாவிலேருந்து வந்த அந்த ராஜஸ்தான் அந்த சொல்லி வருகின்ற இடத்திலிருந்து வந்த வேலையாட்கள் செய்த வேலை. இது சரியாக ஒரு வருடம் பிடித்திருக்கின்றது இந்த வேலைப்பாடுகள் செய்வதற்கு. மாத்திரம் வந்து அந்த ஜிப்சம் பவுடரை கொண்டு வந்தான். அந்த ஜிப்சம் பவுடரில் தான் அந்த அச்சு போட்டு அந்த அச்சில் மோல்டுன்னு சொல்கிறேன் அந்த இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாம். ஆனால் எந்த விதமான ஜாயிண்ட்களும் தெரியாது, துண்டு துண்டாக தான் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜாயிண்ட்களை கண்டுபிடிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த நிபுணத்துவம் பெற்ற ஆக்களை கொண்டு வந்து இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை 100க்கு 100 வீதம் இந்த பள்ளிவாசலை அமைத்து தந்த கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் தான் இந்த பள்ளிவாயலை முற்றம் முழுதாக நின்று அவரே நின்று அந்த டிசைன்களை பார்த்து அவர் வந்து பலஸ்தீனுக்கு சென்று அந்த பலஸ்தீனிலே என்ன விதமாக செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்துட்டு வந்து அதன் பிரகாரம் சகல வேலைகளையும் அதே மாதிரி செய்து தந்திருக்கின்றார்கள். இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்றது எல்லாம் வந்து எல்லா நிதியும் அவர் தான் கொண்டு வந்தவர். அவர் தான் கொண்டு வந்தார் முழு நிதியும் அவரே கொண்டு வந்து மக்களிடம் திரட்டி. அதாவது வந்து வெளிநாடுகளில் இருந்து தான் நிறைய பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்தது. ஆனால் கூடுதலாக அந்த சிலவீனங்கள் எல்லாம் அவருடைய கரங்களினால் தான் அவர் சிலவழித்து இந்த வேலையை முடித்து தந்திருக்கின்றார். நன்றி ஐயா. இந்த பள்ளிவாசலை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இப்போ இதிலேருந்து அப்படியே கீழே போய் கொண்டிருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் கொண்டு இப்போ கீழே வந்துட்டேன். அப்படியே நான் இந்த கீழே இருக்கிற தொகுதிகளெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்னென்னா ஒரு சில பகுதிகளை தான் காட்டியிருக்கணும். இதில் எல்லாம் பாருங்கள் எப்படியான அந்த மார்பிள் வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குன்னு வித்தியாசமான அமைப்புகள். அதோட இங்கால வந்து பார்த்திங்கன்னாண்டா இதுதான் வந்து அந்த தொழுறது கன்னடம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொரு ஸ்லோகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிள்கள் தான். இதே மாதிரி கண்ணாடிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுமே நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் இந்த பள்ளிவாசலை பற்றி தெரிஞ்சு கொண்டதோடு இந்த தொழுகிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. தொழுகிறதெல்லாம் பார்க்கணுண்டு எனக்கு கனநாளாக ஒரு ஆசை கொண்டிருந்தது. அதோடு இப்போயும் ஒரு சிலர் வந்து தொழுது கொண்டு தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைட் போட்டிருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்குண்டு. பெரிய அந்த பங்களாவில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையெல்லாம். அதோட இதிலேருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். அதுக்கு முதல்ல இதில் பாருங்கள் ஒரு ஸ்லோகம் மாதிரி தெரியுதானே, இதெல்லாமே வந்து அல்லா அல்லா அப்படின்னு கடவுள் கடவுள் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். அதோட இந்த பள்ளிவாசலில் முக்கியமான ஒரு ஆள் இவரை பற்றி நாங்கள் பதிவு செய்தாகணும். உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த பள்ளிவாசலில் இமாமாக கடமையாற்றுறேன். முதல் சிறிய பள்ளியாக இருந்தேன், அதன் பின்னால் ஜும்மா பள்ளியாயினேன், அதன் பின்னால் ஹிஸ்புல்லா சார்
ஃபுல்லாக இதை உடைச்சி அல்அக்ஸா மாதிரியே கட்டோன்மெண்ட் போட்டு ஒரு முடிவு எடுத்தார். எடுத்தால் சரின்னு சொல்லி அங்கே போய் எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி அதையே ஆரம்பித்து ஆரம்பித்து செஞ்சுட்டு கேட்பேன். அல்அக்ஸா மாதிரியே கட்டிக்க அந்த இமாம் வந்தார். அங்கே உள்ள இமாம் வந்து சொன்னார், மிதில் அக்ஸா அக்ஸா இல்லை அக்ஸா போத அக்ஸான்னு சொல்லப்படாது ஒரு இதே அக்ஸா போத இந்த பள்ளிக்கு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு விடமாட்டேன்றார். விடமாட்டேன்றார் அவர். அது அடிக்கடி வந்து செய்தார். அதனால செய்து சார் இப்படி இருக்கல. நீங்கள் மற்ற மதங்களை பௌத்த மதம் இந்து மதம் அதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஆளாக எல்லா மக்களும் இந்த நான் சர்வ மத தலைவர்கள் நானும் ஒரு ஆள் போசகரில் போசகர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நானும் ஒரு ஆள். ஆனால் எந்த நோக்கம் என்னடா இது சர்வ சமாதான விதமாக ஆகணும். எல்லாரும் வரணும், எல்லாரும் மக்கள். இசுபுல்லாசியர் வந்து இந்த இடத்த இசுபுல்லாசியர் எல்லாரும் வந்து இது வந்து சமாதான புறா விட்ட இடம் தான் இது ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த காத்தாங்குடியே பாதுகாக்கிறதுக்கும் சமாதானத்துக்கு உள்ள இடம் தான் இது. நாங்கள் விரும்புகிறேன்டா எல்லா மக்களும் வரணும். அவர் சொல்லியிருக்கார், யாரையும் அன்பாக பண்பாக வாராக்கள் வழி நடத்த வேண்டும் என்றும் அதே சமயத்தில் யாரும் பார்க்காம போகப்படாது என்று சொல்லியிருக்கார். நன்றி. இவரை சந்தித்தது ஏன்டா இவர் ஒரு பதிவாக இருக்க வேணும். ஒரு காலத்தில் உங்களோட பிள்ளைகளோ இல்லை பேர பிள்ளைகளோ பார்க்கல நீங்கள் இருந்த ஒரு வரலாறு இருக்கும் கட்டாயம். நன்றி. இப்போ நாங்கள் இதிலிருந்து அப்படியே வெளிக்கிடுவோம் அந்த என்னது மியூசியத்துக்கு மியூசியத்துக்கு வெளிக்கிடுவோம். நன்றி நன்றி. இப்போ பார்த்தீங்களாண்டா பூர்வீக நூதன சாலை என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதிலேருந்து உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இதுக்கு இருக்குண்டு. கூடுதலாக முஸ்லீம் மக்களோட ஆரம்பத்தில் இருந்து அதாவது பூர்வீக குடிகளாக இருக்கிற வரைக்கும் இங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்து அப்படின்றத வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆக்களுக்கு இருந்தாங்க. அது மார்னிங் ஷிஃப்ட்டில் தான் இருக்கோம். இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்களாண்டா இதில் பூர்வீக நூதன சாலை காத்தாங்குடி வந்து ஓராளுக்கு 100 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கணும். அப்படியே இங்கெல்லாம் பார்த்துட்டு போவோம். அரபி பூஜா நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு ஒரு சிலதுகள் தான் தெரியும். அதனால் நான் 7 மணி வரை ஒரு விஷயங்களை பார்த்து வாசித்து காட்டிட்டு போகிறேன். இதெல்லாம் அந்த குத்து விளக்குகள் நிறைய இருக்குது. அலாவுதீன் விளக்கு நிறைய 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மெழுகு திரி எறிவதற்கு பயன்படுத்தப்பட்ட விளக்குபாடுடைய விளக்குகள் அப்படின்னு போட்டிருக்கணும். இதுலெல்லாம் பாருங்கள் அதுகளே தான். இதுலெல்லாம் எந்த காலத்துலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும்னு தெரியல. 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் யுத்தத்துக்கு பயன்படுத்ததாக பல்வேறு வகையான கத்தி துப்பாக்கிகளை இதில் காணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கல பெரிய ஒரு சாம்ராஜ்ய வரலாறு தான் இருந்திருக்கு போல இருக்குது. அதோட இதில் எல்லாம் பாருங்கள் கத்திகள் எல்லாம் இருக்குது. அப்படியே அங்காள பக்கமெல்லாம் போய் பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்களாண்டா ஒவ்வொரு இடங்களை பற்றி அவையில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அதுகளே போட்டிருக்கணும். முஸ்லீம் சடங்குகளின் போது வாசனை நிரம்பிய பன்னீர் தெளிக்கப்படுவதற்கு பன்னீர் தெளிக்கிறதுக்காக பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கணும். அதோட 14ஆம் நூற்றாண்டு காலப்பட்ட வெற்றிலை வட்டா அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதுக்காக வெற்றிலை வட்டாண்டா என்னன்று தெரியல. கட்டாயமாக யாருக்காவது தெரிஞ்சதுண்டா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு செக்ஷன். இதில் வந்து ஒரு சில கல்வெட்டுகளை நாங்கள் கல்வெட்டுக்களுடைய பொருட்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இதில் வந்து யார் இது திறந்தது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸை தான் போட்டிருக்கணும். இன்னும் இதில் பாருங்கள் பழைய முஸ்லீம் சமூக மக்கள் எப்படி இருப்பினுமோ அதுகளுக்கேற்ற மாதிரியே செய்து வச்சிருக்கணும். எனக்கு பிள்ளைகள் விளையாடுறது அங்கே அப்பா எப்படி இருப்பாரோ இதெல்லாம் ஃபுல்லாக செய்து இருக்கணும். அதோட இஞ்சால பக்கத்தில் பெரிய பெரிய மணிகள் போல் இருக்குது. பித்தளை இரும்பு மரைக்கால் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இவருங்க எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. அப்படியே இஞ்சால பார்த்திங்கன்னா இது ஒரு கூசாண்டு வச்சுருக்கணும். இஞ்சாலையும் அப்படியே பாத்திரங்கள் தான் இருக்குது ஃபுல்லாக. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். நீங்கள் காத்தாங்குடி வந்தால் இதில் எல்லாம் பார்க்கலாம். இவருங்க இதெல்லாம் எப்படி இருக்கட்டும் மாதிரி பள்ளி தோட்டம் அந்த காலத்தில் பள்ளி இப்படி தான் இருந்தது அப்படின்னு இது வச்சிருக்கோம். பாருங்கள் அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிற்கிறாங்க. அந்த காலத்தில் இப்படித்தான் இந்த கிணறுகளில் பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி குட்டி கிணறு வந்து வரும். இது ஒரு மரத்தால் தான் அப்படியே மூடி வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்களை இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஏறுங்களை தெரிய வந்திருக்கிறேன். இப்போ கீழ்ப்பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் இருந்து அப்படியே மேலே போய் பார்ப்போம். அந்த காலத்தில் இருந்த போலீஸ் ஆக முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் போலீஸ் முஸ்லீம் போலீஸ் ஆ ரைட்டு இலங்கையில் இலங்கையில் இருந்து ஆ ரைட்டு இப்போ இதிலிருந்து அப்படியே மேலே போவோம். இல்லை பாருங்கள் நெசவு தொழில்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் வச்சுருக்கணும். அதோட இதில் இந்த கம்மாளை பகுதிகள் இருந்ததுக்கான இதுகள் கராச்சி. இது வந்து மீனவ சமூகம் நல்லாயிருக்கு. அப்படியே தத்துருவமாக அப்படியே செய்து வச்சுருக்கணும். இதில்
கொஞ்சம் பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே இதிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இதை பாருங்களா, இவ்வளோ பெரிய சொல்லு அப்பா, நல்ல வெயிட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. இப்போ ஒரு தொகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்களாண்டா, இது வந்து இது என்னென்னா மதர்சான்னு சொல்கிறோம், பாடம் சொல்லக்கூடாது, அரபு படிச்சிருக்கிறடா. ஓகே, இது வந்து பெட்ரூம், கல்யாண இதுகளுக்கு பயன்படுத்தின திருமண வீட்டின் மணப்பெண் அறை அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அரச சபை. ஓகே, அரச சபையெல்லாம் அப்படி இருந்திருக்கும் அப்படின்றத செய்து வச்சிருக்கணும். இதில் பாருங்க, முஸ்லீமாக்களும் இதில் தலைமை தாங்கிருக்கு. அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை செரபிக் பீங்கான் கோப்பைகள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதோட இங்கால சைட் இதில் பார்த்தீங்கன்னா 17, 18, 19 நூற்றாண்டுகளில் நீர் வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பீங்கான்கள் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த காலத்தில் கூசா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட ஞாபக சின்னங்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி, நாங்கள் குறிப்பாக காட்டவழிக்கிட்ட மண்டா நிறைய நேரம் இந்த காணொலி போய்கொண்டே இருக்கும். பூஜா வகையோ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க, எல்லாமே இதுகள் மாதிரியே இருக்குது, முத்துகள் மாதிரியே இருக்குது. பதினேழாம் நூற்றாண்டு இதுகளும் அப்படி தான். அப்படியே இதை பாருங்கள், 17 டமாஸ்கஸ் நகரிலே வானசாஸ்திரர்கள் பயன்படுத்தப்பட்ட வானசாஸ்திர கருவி அப்படின்னு சொல்லணும். நினைக்கிறேன் திசைகள் நேரங்களை கணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இந்த ரூமில் சுற்றி வர பார்த்துட்டு வந்துட்டோம். இதிலிருந்து இந்த அளவு பார்ப்போம், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சாரி வகைகள். ஓகே, முஸ்லீம் மக்கள் பயன்படுத்தின சாரி வகைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின பாட்டாக்கள், பெலிட் அதுகள் இருக்குது. அதே மாதிரி தலப்பாக தொப்பிகள் அதுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டகம் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. பித்தளை ஒரு பானை மாதிரி சிறு வச்சுருக்கேன் இதில். அப்படி இங்கால பார்த்திங்கன்னா திருக்குறான் அலைகள் எல்லாம் வச்சுருக்கோம், அந்த காலத்தில் பயன்படுத்தினது. இங்கால பார்த்திங்கன்னா ஒட்டியானங்கள், முஸ்லீம் மக்கள் பயன்படுத்தின கூடுதலான வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை தான் இந்த இடத்துல வச்சுருக்கணும். நல்ல விஷயம் உண்டு. இப்போ ரெண்டு மாடி பார்த்துட்டோம், இதில் இருந்து அடுத்ததாக 3rd மாடிக்கு போகிறோம். சிங்கள மன்னர்கள் 2nd ராஜசிங்கன் ராஜசிங்காவின் உயிர் காத்த வீர முஸ்லீம் பெண்மணி அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட இதை சீப்பம் தான் வச்சுருக்கணும். மேலே போய் பார்ப்போம். எத்தனை மாடி இருக்குங்க? 3 ஃப்ளோர் தான் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னாண்டா துணிக்கடை மாதிரி இருக்குது, அதுகளுக்கு தான் செய்து வச்சுருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னாண்டா கோயிலில் ரத்தனங்கள் செய்கிறாக்கள்ட அந்த ஆவண பட்டறை எப்படி இருக்குமோ அதை தான் செய்து வச்சுருக்கணும். இது வந்து சேட்டுக்கடை அடைய வைக்கிறதுகள், அதுகளை தத்துருவமாக செய்து வச்சுருக்கணும். ரத்தன கற்கள் அதுகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்காலையெல்லாம் பார்த்திங்கன்னாண்டா ஒரு விஷயங்களை அப்படியே போட்டிருக்கேன். இதில் நூல்கள் படிக்கிற புக் ஷாப், அது நூல்கள், இதில் காய்கறி கடைகள் எப்படி இருந்ததில் அப்படின்றத வச்சுருக்கணும். ஜலையும் பாருங்கள், ஜலையெல்லாம் தொழில் வகைகள் ஃபுல்லாக போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுலேயும் பொருட்கள் தான், இதெல்லாமே வித்தியாசமான பொருட்களாக இருக்குது. அதோட கூடுதலான ஆட்கள் வந்து இந்த மியூசியம் வர்றாக்கள், இவரோட தான் இருந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். இவர பேர் என்னென்னா பேர் தெரியலை, ஆனால் செல்ஃபி எடுக்கிறதா. பிரகஞ்சால மரக்கறி கடை, அந்த கொத்தமல்லி கடைகள், அது என்ன சொல்லுவோம், பலசரக்கு பொருட்கள் அது விற்கிற அந்த இடம். அப்படியே அடுத்த மாடிக்கு போவோம். இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரலாற்று சம்மந்தமான எழுத்துக்களோட பொறிக்கப்பட்ட பதாதைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே போட்டுகளை தான் வச்சுருக்கணும், அவற்றை வரலாறுகளை எழுதி வச்சுருக்கணும். மதினா பள்ளின்ற ஒரு அமைவிடம் மாதிரி சின்னனா செய்து வச்சுருக்கணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயங்கள். இதில் போய்க்கு இருக்கிற இந்த லைட், இதுகளை பாருங்கள் எப்படி வித்தியாசமாக செய்து வச்சுருக்கணும். இப்போ இந்த மியூசியத்தை பார்த்துட்டு வந்திருப்போம். மேலும் உங்களுக்கு பயங்கரவுக்கு அப்பப்போ கொஞ்சம் இடங்களில் ஃபேன் போட்டிருக்கணும், அதனால் கொஞ்சம் மாதிரி நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நான் நிற்கிற இடம் காத்தாங்குடி பகுதி, நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காத்தாங்குடி பகுதி எப்படி இருக்குமெண்ட்டு. இதில் உங்களுக்கு பார்க்கிங்களே தெரியும், கூடுதலாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் பெரும்பாலான கூட்டாக இருக்கும். முஸ்லீம் மக்களை பொறுத்த மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை தான் ஒரு ஹாலிடே அப்படின்னு தான் சொல்லணும். இதுகளெல்லாம் இப்படி இருக்கிற இடமே இல்லை, நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக தெரியும். அதே மாதிரி இங்கால பக்கம் பாருங்கள், கூடுதலாக இந்த காத்தாங்குடி பகுதிகளில் பேரிச்சம்பளம் மரங்கள் அதுகளெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நாங்கள் பார்த்த மியூசியம் இவ்வளோ தான் காத்தாங்குடி பகுதியிலே இருக்குது. இதில் நீங்கள் கட்டாயம் வந்தால் இந்த இதை பார்க்காம மட்டும் போகிறீங்க. நிறைய விஷயங்கள்லாம் முஸ்லீம் மக்கள் சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.